வெற்றியாளர்களுக்கு வணக்கம். நம்ம அவ்வளோ எதிர்பார்த்த டிஎன்பிசி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போ அப்ளை பண்ணணும், எப்போ எக்ஸாம் அப்படின்ற அந்த விஷயத்தை பார்ப்போம். என்னென்ன எக்ஸாம்லாம் இருக்குது, என்னென்ன போஸ்டிங்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். மற்றது அடுத்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கணும். என்ன நாள் தாங்க? 31/2024 இதற்கான அறிவிப்பு ஆணை வந்திருக்கு. டைரெக்டாக நம்ம இங்கே வந்துடுவோம். விண்ணப்பம் வந்து இன்றைய நாள் ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. கடைசி நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 28 அப்படின்றது லாஸ்ட் டேட்டாக இருக்குது. அப்போ ஆன்லைனில் நம்ம விண்ணப்பம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி எப்போ, பிப்ரவரி 28 அப்படின்றது லாஸ்ட் டேட்டாக இருக்குது. அடுத்து எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9/6 அப்போ ஜூன் மாதம் 9ஆம் தேதி நமக்கு எக்ஸாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ கவுண்ட் பண்ணால் கூட 100 நாளைக்கு மேலே நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 28 லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது, எக்ஸாம் ஜூன் மாதம் 9. எவ்வளோ போஸ்டிங் அப்படின்றதும் பார்த்துருவோம், ஓகேங்களா? மொத்தமாக டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். தற்சமயம் எந்த இதுவுக்காக வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6244 போஸ்டிங். இப்போ எத்தனை போஸ்டிங்? 6244 போஸ்டிங். ஃபாரஸ்டர் அதற்கான கால்ஃபர் இதில் தாங்க வந்திருக்கு. ஃபாரஸ்ட்ரு, வன காப்பாளர், அவங்களும் இதில் தான் வந்திருக்காங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையம், அதில் இருந்தெல்லாம் நமக்கு போஸ்டிங் வந்திருக்கு. பால் அளவையாளர் நிலை 3 முதல் கொண்டு இதெல்லாம் வந்திருக்கு. இதற்கான கல்வி தகுதியெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேங்க ஒவ்வொன்றுமா, ஏன்னா இது நோட்டிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட 84 பேஜ் இருக்குது. அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு தெளிவாக என்ன விஷயம் அப்படின்றத சொல்லிடுறோம். முதல்ல என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். விஏஓவை பொறுத்த வரைக்கும் 108. அடுத்து ஜூனியர் ரெஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 2442, பிணையமற்றது, பிணையம் 44, அது மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்குது. எல்லா வாரியங்களும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? தட்டச்சர் பார்த்திங்கன்னா 1653 அப்படின்றது வந்திருக்கு. ஸ்டெனோ பாருங்கள் 441. ஒவ்வொரு இடமும் அது மாறுது. மொத்தமாக நாங்கள் டோட்டல் வேக்கண்ட்டோட அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். இதை முதல்ல உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள். எல்லோரும் இதுக்கப்புறமாவது வேகமாக ஓடவும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கவும் முயற்சிலாம் செய்யாதீங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ டு ஆல்.